போஸ்டர்பெடிக் நரம்பியல் என்றால் என்ன? போஸ்டர்பெடிக் நரம்பியல் என்பது சிங்கிள்ஸின் மிகவும் பொதுவான சிக்கலாகும். இது நரம்புகள் மற்றும் தோலில் எரியும் வலியை ஏற்படுத்துகிறது. சிங்கிள்ஸின் சொறி மற்றும் கொப்புளங்கள் நீங்கிய பிறகு வலி நீண்ட காலம் நீடிக்கும். போஸ்டர்பெடிக் நரம்பியலின் ஆபத்து வயதுக்கு ஏற்ப அதிகரிக்கிறது. இது முக்கியமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை பாதிக்கிறது. சிகிச்சை எதுவும் இல்லை, ஆனால் சிகிச்சைகள் அறிகுறிகளை எளிதாக்கும். பெரும்பாலான மக்களுக்கு போஸ்டர்பெடிக் நரம்பியல் காலப்போக்கில் மேம்படும். இந்நோயின் அறிகுறிகள் யாவை? பொதுவாக போஸ்டர்பெடிக் நரம்பியலின் அறிகுறிகள் முதலில் படர்தாமரை வெடித்த தோலின் பகுதியில் மட்டுமே இருக்கும். இது பொதுவாக உடலின் உடற்பகுதியை சுற்றிலும் பெரும்பாலும் ஒரு பக்கத்தில் இருக்கும். அறிகுறிகளில் பின்வருவன அடங்கும். சிங்கிள் சொறி குணமான பிறகு 3 மாதங்கள் அல்லது அதற்கு மேல் நீடிக்கும் வலி, லேசான தொடுதலை தாங்க முடியாமை, அரிப்பு அல்லது உணர்வு இழப்பு, மருத்துவரை எப்போது அணுக வேண்டும், சிங்கிள்ஸின் முதல் அறிகுறிகளில் ஒரு சுகாதார வழங்குநரை பார்க்கவும். நீங்கள் ஒரு சொறியை கவனிப்பதற்கு முன்பு வலி பெரும்பாலும் தொடங்குகிறது. சிங்கிள்ஸ் சொறி ஏற்பட்ட 72 மணி நேரத்திற்குள் ஆண்டிவைரல்கள் எனப்படும் வைரஸை எதிர்த்து போராடும் மருந்துகளை உட்கொள்ள தொடங்கினால் போஸ்டர்பெடிக் நியூரால்ஜியாவின் ஆபத்து குறைகிறது. இந்நோய்க்கான சிகிச்சை முறைகள் யாவை? எந்த ஒரு சிகிச்சையும் அனைவருக்கும் போஸ்டர்பெடிக் நியூரால்ஜியாவை விடுவிக்காது. வலியை குறைக்க பெரும்பாலும் சிகிச்சையின் கலவையை எடுக்கும். கீழ்கொடுக்கப்பட்டுள்ளவை சிகிச்சை முறையில் அடங்கும். லிடோகைன் தோல் திட்டுகள், கேப்சைசின் தோல் இணைப்பு, வலிப்பு எதிர்ப்பு மருந்துகள், மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள், ஓபியாய்டு வலி நிவாரணிகள், ஸ்டீராய்டு ஷாட்ஸ்.